ஹே ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சீரிஸில் நான் உங்கள் சந்தோஷ்னி இன்றைக்கி நம்ம இந்த ஃபுல் ஹவுஸ் ட்ராமாவோட ஃபைனல் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் எபிசோட்லேயே மைக்குக்கும் அலனாக்கும் பெரிய சண்டையாகி இவ வீட்டை விட்டே வெளியில வந்துடுறா மித்ரா கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது ஞாபகம் ஃபுல்லா அலனா மேலதான் இருக்கு கால் பண்ணி பாக்குறான் ஆனா இவ அட்டென் பண்ண மாட்டா இவனும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டே இருக்கான் ஆனா எங்கேயுமே இவ இருக்கிற மாதிரி இல்ல கடைசியா கால் பண்ணி பார்க்கும்போது தான் ஜார்ஜ் வந்து ஃபோன் எடுக்கிறான் இந்த மாதிரி அலனா வந்து என் கூட தான் இருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல நாளைக்கு நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டு இவன் கோவப்பட ஆரம்பிச்சிடறான் நேரா இவள பாக்கலான்னு வந்துட்டு இருக்கும் தான் ஜார்ஜ் வந்து என்ன பிரச்சனையாச்சு உங்க ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் சண்டையா அப்படின்னு கேக்கும் போதுதான் நான் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா எனக்கும் மைக்குக்கும் நடந்தது வந்து வெறும் ஒரு காண்ட்ராக்ட் மேரேஜ் தான் அதை நாங்க விருப்பப்பட்டு பண்ணவே இல்ல அதுக்கப்புறம் போக போக இவ லவ் பண்ண ஆரம்பிச்சதையும் அவ ரிஜெக்ட் பண்ணது எல்லாத்தையுமே சொல்லிட்டு எனக்குன்னு யோசிக்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசினதும் ஜார்ஜ் அவ கைய பிடிச்சிட்டு மத்தவங்க உன்ன பத்தி எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே மைக் அந்த இடத்துக்கு வந்துடுறான் இவ வேற மலையில நினைஞ்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இருப்பாளா அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்ன ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிச்சதும் நான் என்ன பண்ண உனக்கு என்ன நம்ம ரெண்டு பேரும் என்ன லவ்வா பண்றோம் அப்படின்ற மாதிரி இவ்வளவு கத்த ஆரம்பிச்சிடறா என்னோட ஒய்ஃப் நீ நீ இப்படி வேற ஒருத்தன் வீட்டுல வந்து உட்காந்து தானே நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்றதும் வந்து நம்ம பண்ணதெல்லாம் மேரேஜா அதுவே நீ மத்தவங்களை ஏமாத்துறதுக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்ப ஜார்ஜ் கிட்ட நம்ம போட்ட அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டியா அப்ப ப்ராமிஸ மீறிட்டியா அப்படின்னு கேட்டதும் வந்து நான் ஏற்கனவே ஏகப்பட்ட ப்ராமிஸ நான் மீறி இருக்கேன் இந்த ஒரு விஷயத்த ஜார்ஜ் கிட்ட சொல்றதுனால எதுவும் மாறிடாது இதுக்கு மேல எனக்கு யார பத்தியும் கவலை இல்லை எதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் இப்போ இவனோட கோவம் எல்லாமே இவ மேல திரும்பிடுச்சு நான் இப்பவே அலனாவை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதும் அவ காலையில இருந்து என்ன பண்ணா எங்க இருக்கா அதெல்லாம் எதுவுமே தெரியாம இப்போ வந்து வீட்டு கூட்டிட்டு போனோம்னு சொன்னா என்ன அர்த்தம் நீ உண்மையாவே அவளை லவ் பண்றியா லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்டதும் வந்து மைக் வந்து எதுவுமே பேசாம அப்படின்னு நின்னுட்டு நீ இப்போ எதுவுமே பேசாம இருந்தனா நீ அவளை லவ் பண்ணலங்கறத நானே முடிவு பண்ணிக்குவேன் அதோட இல்லாம அலனா உன்ன மாதிரி ஒருத்தனை லவ் பண்ணி கஷ்டப்படுறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது அவ மனசை மாத்தி கூடிய சீக்கிரம் நான் அவளை லவ் பண்றேங்கிற விஷயத்தை சொல்ல போற அப்படின்னு சொன்னதும் இவனால எதுவுமே பேச முடியாது அமைதியா அங்கிருந்து எதுவுமே பேசாம கிளம்பி வந்துடுறான் இப்படி எல்லா சைடுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு இதுக்கிடையில வந்து மித்ரா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு உண்மையாவே என்ன நீ லவ் பண்றியா அப்படின்னு கேட்டதும் வந்து மைக் அதுக்குமே பதில் சொல்லாம தான் இருப்பான் எதுக்கு இப்ப திடீர்னு கேக்குற அப்படின்னு கேட்டதும் முன்னாடி மாதிரி நீ இருந்திருந்தனா கண்டிப்பா இந்த கொஸ்டின நான் கேட்டிருக்கவே மாட்டேன் ஆனா அல்ல வந்து உன்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுது அப்படின்ட்டு கரெக்டா தான் கேக்குறா ஆனா இவன் தான் வந்து எந்த பதிலையுமே சொல்லாம அப்படியே அமைதியாவே வந்துடுறான்

வந்து முன்ன மாதிரி இல்ல கொஞ்சம் மாறிட்டான் பணத்தை எல்லாத்தையுமே கொடுத்தா அவன் ஒய்ஃபையும் சமாளிச்சிட்டு அடுத்த நாள்ல இருந்து வந்து மைக் கூடவே வந்து வேலையில ஜாயின் பண்ணிட்டான் இங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது ஜார்ஜ் வந்து கிட்டத்தட்ட அலனா கிட்ட அவனோட லவ்வ சொல்லிட்டான் நீ நல்லாவே டைம் எடுத்துக்கோ இத எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு புது லைஃப ஸ்டார்ட் பண்ணும்போது போது என்ன பத்தி யோசி அப்படின்னு சொன்னதும் இவளால பதில் சொல்லவும் முடியாம அதை ஏத்துக்கவும் முடியாம அவன் சொல்றத மட்டும் தான் கேட்டுட்டு இருப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க இவன் தான் வந்து கூட்டிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக போறான் காலையிலே வந்து உனக்கு பண்ணி பண்ணி கொடுத்த ப்ராமிஸ்க்காக தான் நான் உன பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டதும் மிந்திராக்கு வந்து இது கோவந்துரும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் உன் மனசுல என்ன இருக்குங்கறது தெளிவா என்கிட்ட சொல்ல அப்படின்னு இவனை புடிச்சு டார்ச்சர் பண்ணதும் இவனும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிடறான் இதுக்கு முன்னாடி வந்து நான் அல்லன் லவ் பண்ணது கிடையாது ஆனா இப்போ நான் அவளை லவ் பண்றேன் ஆனா அவளோட சேர முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எல்லாமே உனக்கு பண்ணி கொடுத்த தான் அப்படின்னு சொன்னதும் சரி இதுக்கு மேலயாவது இவ திருந்திடுவான்னு பார்த்தா நீ யாரை லவ் பண்ணாலும் சரி ஆனா எனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் மீறணும்னு நினைக்காத அதை நான் என்னைக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா இது கேட்டையில இந்த ரிப்போர்ட்டர்ஸ் வர இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பாத்துட்டு அலனா கூட டிவோர்ஸ் பண்ண போறீங்களா மிந்திராவை கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறானுங்க இது கிடையில ஜார்ஜும் அலனாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி மிந்திராவும் வந்து மைக்கும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இப்படி எல்லாம் வந்து போட்டோஸ் ரிலீஸ் ஆனதும் எல்லா இடத்துலயுமே இதையே பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இப்ப பிரச்சனை பெருசாயிடுச்சு நீ இந்த நேரம் பார்த்து உங்க அக்கா வீட்டுல போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சுட்டா எல்லாருக்குமே சந்தேகம் அதிகமாயிடும் ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குற கேள்விக்கெல்லாம் உன்னால பதில் சொல்லி சொல்லிட்டு இருக்க முடியாது தான் சொல்ற நீ மைக்கோட வீட்டுல வந்து கொஞ்ச நாள் தங்கிரு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டு வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொன்னதும் திரும்ப வீட்டுக்கே போயிடறா இவ வருவாங்கறத ஏற்கனவே கெஸ் பண்ணி வச்சிருந்திருப்பான் கொஞ்ச நாளைக்கு எங்கேயும் வெளியில போகாத அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கறத நான் சொல்றேன் அப்படின்ட்டு இவனு கிளம்பி போயிடறான் முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல ரெண்டு பேருமே வந்து சரியா பேசிக்க மாட்டேங்கிறாங்க ஹீரோவோட ஆபீஸ்லயுமே பிரஷர் அதிகமாயிடுச்சு உங்க நாலு பேருக்குள்ளயும் என்னதான் நடக்குது எதுக்கு இப்படி எல்லாம் போட்டோஸ் வருது ஆனா இங்க வந்து பார்த்தா நீ பாட்டுக்கு டிவி பாத்துட்டு இருக்க அவ என்னன்னா தண்ணி ஊத்திட்டு இருக்கா இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டதும் வந்து என்னோட கான்ட்ராக்ட் தான் முடிய போகுது நான் இது எல்லாத்தையுமே விட்டு வெளியில வந்துடுறேன் எனக்காக ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் இதுக்கு மேல ஓ இஷ்டம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ண அந்த பேக்கான மேரேஜ் எல்லா விஷயமும் தெரிஞ்சு இவங்க வீட்டுல வேற ரொம்ப கோவத்துல இருந்துட்டு இருப்பாங்க இப்படி எல்லா இடத்துலயுமே பிரச்சனை பெருசானதும் வந்து மைக்கால எதையுமே ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான் அப்பதான் ஜார்ஜ் வந்து பேசுறான் என்னால உன்னை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது நீ ஏன் இப்படி பண்ண எதனால இப்படி ஆச்சுன்ற பேசுறது மீடியா முன்னாடி என்ன பேசணுங்கிறத முடிவு பண்ணியா எதுவாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக முடிவு எடுத்துற அப்படின்னு சொன்னதும் வந்து ஹீரோவாக அதெல்லாம் யோசிச்சு வச்ச மாதிரி தான் தெரியுது அடுத்த நாள் மார்னிங் இதே பற்றி யோசிச்சிட்டு இருக்கும்போது அலனா வந்துட்டு இருக்கதை பார்க்குறான் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் வந்து பேசியிருந்துருக்கவே மாட்டாங்க நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அலனாவை பின்னாடி உட்கார வச்சிருந்துருப்பான் பேசாமல் இப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டே எங்கேயாவது யாருமே பார்க்காத இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்டதும் அதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவில் யாருமே வர மாட்டாங்க நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் எழுதுவேன் நீனும் உனக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக்க கம்போஸ் பண்ணலாம் இடையில மிந்த்ரா ஜார்ஜ் அது மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க ஆனா அது வந்து சொல்லதான் முடியல நைட்டும் இந்த விஷயத்தை பத்தியே தான் பேசிட்டு இருக்காங்க ஹீரோ வந்து எல்லா மீடியா முன்னாடியும் எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அப்ப நம்ம அக்ரிமெண்ட் வந்து இதோட முடியுதா அப்படின்னு கேட்டதும் வந்து இவன் ஆமான்னு சொல்றான் இதை வந்து அலனா வந்து தப்பா எடுத்துக்கிறா ஹீரோ எல்லாரும் முன்னாடி நான் அலனாவ தான் லவ் பண்றேன் அப்படிங்கறத சொல்லான்னு தான் முடிவு பண்ணியிருந்திருப்பான் ஆனா இவன் மிந்த்ராவதான் சூஸ் பண்ணியிருந்திருக்கான் ரிலேஷன்ஷிப்ல இருக்க அப்படின்ட்டு இவ தப்பா நினைச்சிட்டு நீ இப்ப எடுத்த முடிவு தான் கரெக்டா இருக்கும் இதுக்கு மேல நான் உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல வரவே மாட்டேன் அப்படின்ட்டு அழுதுட்டு இவன் சொல்றத கேட்காமலே கிளம்பிடுறாங்க இருந்து கடைசி வரைக்குமே இவன் என்ன சொல்ல வந்தான் அப்படின்றத சுத்தமா கேட்கல இப்ப அடுத்த நாள் வந்து அந்த கான்பரன்ஸும் நடக்குது இவன் என்ன சொல்ல போறான் அப்படின்றத எல்லாருமே உட்காந்து ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்க மைக் வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவான் நானும் மித்ராவும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க நான் மித்ரா ஜார்ஜ் மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறது எல்லா மீடியாவுக்கும் தெரியும் நாங்க இப்படி அடிக்கடி வெளியில போறதுல ரொம்ப சாதாரணமான விஷயம் எனக்கும் மித்ராக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது அது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான் சரி உங்களுக்கும் அலனாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்கும்போது போது நாங்க ரெண்டு பேருமே கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம் ஒரு பிசினஸ் பர்பஸ்க்காக அதை தாண்டி நாங்க ரெண்டு பேரும் உண்மையா மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ எல்லாருமே இவனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இவனோட ஃபேன்ஸே வந்து இவனுக்கு அகைன்ஸ்ட் மாறிட்டாங்க ஆனா இருந்தாலும் வந்து மைக்கு இப்பதான் நிம்மதியாவே இருக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டதுனால சரி இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவான்னு பார்த்தா அலனாக்காக ஒரு லெட்டர் மட்டும் தான் அனுப்பி வச்சிருந்திருக்கான் இதை படிக்கும்போது படிக்கும் போது கண்டிப்பா உன்ன நீ அழுவ இல்லனா வந்து என் மேல ரொம்ப கோவப்படுவ நீ மட்டும் என்ன புரிஞ்சு வச்சுக்கல நானும் தான் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கேன் ஆனா வந்து நீ ஏத்துக்க முடியாத ஒரு விஷயத்தை நான் இப்ப பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக் என்ன பண்ணி வச்சுட்டானா இவ பேர்ல அந்த வீட்டையும் மாத்தி வச்சுட்டு யார்கிட்டயுமே சொல்லாம எங்கேயோ கிளம்பி போயிட்டான் இப்படி அவன் போனதுக்கு அப்புறம் அவனை மறக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுவா ஆனா அந்த வீட்டுல வந்து எந்த இடத்த பார்த்தாலுமே அவனை பத்தி நான் ஞாபகம் தான் இருந்துட்டே இருக்கும் இப்படியே வந்து ஒரு ரெண்டு மாசமும் போயிடுச்சு ஹீரோயின் அக்கா வந்து பிரெக்னடா இருந்தாலையா அவளுக்கு வேற குழந்தை பிறக்க போகுது பிள்ளை அந்த குழந்தைய பாக்குறதுக்காகவே மைக்கோட பாட்டி அம்மா எல்லாரையுமே கூட்டிட்டு வந்திருக்கா ஹீரோ கூட தான் கான்டாக்ட்ல இல்லாம இருப்பா ஆனா மத்த எல்லாரு கூடையுமே பேசிட்டு தான் இருப்பா இதுக்கு இடையிலே வர இங்க என்ன விஷயம் நடந்தாலும் சரி அது மைக்கு தெரிஞ்சிடும் இப்ப கூட அவங்க அக்காக்கு டெலிவரி ஆன விஷயத்த வந்து ஜார்ஜ் கிட்ட போன் பண்ணி சொல்லி அவளை போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கான் இப்படி எல்லாரு கூடயும் பேசினாலும் வந்து அலனா கூட மட்டும் கான்டாக்ட்லயே இல்லாம இருந்துட்டு இருக்கான் இப்படியே கொஞ்சம் நாளும் போகுது இப்ப அலனா வந்து ரொம்ப நல்லாவே ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சிட்டா அவ ஸ்கிரிப்ட வந்து மூவிக்கே செலக்ட் அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த அந்த தான் மிந்திரா வரா இந்த ரெண்டு மாசமா இவளையுமே யாரும் மீட் பண்ணி மாட்டாங்க கடைசியா இவளோட ஸ்கிரிப்ட் செலக்ட் ஆன விஷயம் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு நைட் மைக் எனக்கு கால் பண்ணான்னா மறக்காம இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் மைக் வந்து வேற எங்கேயும் இருக்க மாட்டான் அவன் கொரியாலதான் ஸ்டே பண்ணிட்டு இருப்பான் அந்த இடத்தெல்லாம் பார்க்கும் இவனுக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிக்குது அதனால அலனாவை பத்தி யோசிச்சு ஒரு சாங் கம்ப்போஸ் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணதும் அதை இவன் எதிர்பார்த்ததை விடவே ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கோம் இப்போ எப்படின்னா இவனோட சாங்ஸ் வந்து அதிகமா கேட்காம இருந்தாங்க இல்லையா இப்ப எப்படின்னா ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இவனோட ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கு அந்த சாங்க பாத்ததுக்கு அப்புறம் மிந்திரா வந்து ஜார்ஜ் கிட்ட போய் பேசிட்டு இருப்பா இந்த சாங் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு நான் அவனுக்கு விஷ் பண்ணன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதும் இப்பதான் மிந்திரா வந்து ஒரு உண்மையை சொல்வா அன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து போனதுக்கு அப்புறம் வந்து மைக் வந்து இவ்ள பாத்துருக்கவே மாட்டான் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல வந்து எனக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசுவான் அப்படின்னு சொன்னது எல்லாமே போய் தான் நான் இவ்ளோ நாள் வந்து எவ்வளவு செல்பிஷா நடந்துக்கிட்டேங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நானே சரி பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அலனாவை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா இவ நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டு மைக் வந்து உண்மையா தான் லவ் பண்றான் இந்த சாங்க பார்த்தா உனக்கே புரியும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா அந்த வீடியோவை பார்க்கும் தான் இவளுக்கு புரியுது இவங்க ட்ரிப்ல எந்தெந்த இடத்துக்கு எல்லாம் போனாங்களோ அந்த இடத்தெல்லாமே காட்டி இவ கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி தான் அந்த சாங்கே கம்போஸ் பண்ணியிருந்திருப்பான் இப்போ ஹீரோ வந்து கொரியால தான் இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அங்க போகலான்னு பார்க்கும் தான் ஜார்ஜ பத்தின ஞாபகம் வருது ஏன்னா எல்லா இடத்துலயுமே இவளுக்காக வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தா இவளை விட்டு கொடுத்தோ என்னைக்கும் பேசினதே கிடையாது இவனை நேர்ல பார்த்து அந்த விஷயத்தை சொல்ல முடியாது அப்படின்றதுனால ஒரு லெட்டர் மட்டும் எழுதி அவங்க ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்துருவா இவளுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணா ஆனா இருந்தாலும் இவ மனசு மாறாம திரும்ப வந்து மயக்க பார்க்க போறாள்னு கோவப்பட்டு வரமாட்டான்னு பார்த்தா இவ கிளம்புறதுக்கு முன்னாடியே கரெக்டா ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டான் நீ என்ன பத்தி எல்லாம் எதுவும் யோசிச்சுட்டு உனக்கு என்ன தோணுதோ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ண அப்படின்ட்டு ரொம்ப பாசிட்டிவா தான் பேசிட்டு இருக்கான் இப்படி ஒரு வழியா ஜார்ஜையும் சமாதானப்படுத்திட்டு நேரா கொரியாக்கும் வந்துடுறா இவங்க ஃபர்ஸ்ட் தங்கியிருந்த ஹோட்டல் ட்ரிப் போன இடம்ட்டு எல்லா இடத்துக்குமே போய் பார்த்துட்டான் ஆனா எங்கேயுமே வந்து மைக் இருக்கிற மாதிரியே இல்ல ஒருவேளை இங்க இருந்தும் கிளம்பிட்டானோ அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு கடைசியா அந்த லாக் இருக்கிற இடத்துக்கு வரா அதை இவ பாத்துட்டு இருக்கும் போதே என்ன அதை அன்லாக் பண்ணலான்னு வந்தியா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேக்குது பார்த்தா மைக்கே வந்து அங்க நின்றுட்டு இருப்பான் ஒரு வழியா அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா கண்டுபிடிச்சிட்டா யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இவ்வளவு நாள் எங்க தான் போனா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு ஹீரோ கிட்டே அந்த லாக்கோட கீயும் வாங்குறா ஒரு வேலை வந்து அதை அன்லாக் பண்ண போறாளோ அப்படின்ற தான் இருக்கும் இவனும் ஓபன் பண்ணிடுவாளோ அப்படின்ற மாதிரி தான் இருப்பான் ஆனா அலனா வந்து அதை தூக்கி எறிஞ்சிட்டு திரும்ப இவனே வந்து ஹக் பண்ணிட்டு இதுக்கு மேல நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா ஒரு வழியா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனா அப்பெல்லாம் வந்து ஒரு பேக்கான ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்கும் ஆனா இப்ப அப்படி கிடையாது இதுக்கு மேல எந்த ஒரு கான்ட்ராக்டும் இல்லாம எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம லைஃப் லாங் ஃபுல்லா என் கூட இருப்பியா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு அந்த ரிங்கே எடுத்து கொடுக்குறான் அத அலனாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுல இவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதை விட அதிகமா உங்க ஃபேமிலியும் சந்தோஷப்பட்டு சிந்த்ரா வந்து முன்னாடி மாதிரிலாம் கிடையாது இப்போ நல்லாவே மாறிட்டா ஜார்ஜோ வந்து அவனோட மைண்ட் செட் எல்லாம் மாத்திட்டு ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிக்குவான் இப்போ கடைசியா வந்து நாலு பேருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க இப்போ அப்படியே கொஞ்சம் நாள் ஆகுது கையில குழந்தையோட ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயும் குழந்தை பிறந்துருச்சா அப்படின்ற மாதிரி பார்த்தா இது அலனாவோட அக்கா குழந்தை நம்ம ரெண்டு பேரும் தான் பேரண்ட்ஸ் ஆனா அவங்க ரெண்டு பேரும் பாரு ஏதோ அவங்க குழந்தை மாதிரி கொஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா முன்னாடி மைக் எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானோ அது மாதிரிலாம் அலனா இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த வீட்லயே ஒன்னா ரொம்ப ஹாப்பியா இருந்து வந்துட்டிருப்பாங்க இப்படி ஒரு ஹாப்பி என்டிங்கோடய இந்த சீரிஸும் முடியுது கண்டிப்பாக இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல சீரீஸ்ல மீட் பண்றேன் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா